இன்று சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். அதை அறிமுக நிலையிலே எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் நேரம் ஒதுக்கி கேட்டபோது சபாநாயகர் அவர்கள் நான் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கூட நேரம் தரவில்லை. அதன் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய விளக்கங்களை சொல்வதற்கு முயன்றோம். இது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியிலே 2010 21ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. பிறகு அவர்களே இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். பிறகு 2013ஆம் ஆண்டு மே மாதம் இந்த தேர்தலை இந்த தேர்வை நடத்தினார்கள். பிறகு உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது. பிறகு 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படியே மீண்டும் நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் நீட் தேர்வு நடந்து வந்தது. அது மட்டுமில்லை, நாங்கள் இவ்வளோ விளக்கங்கள் சொன்னோம். இப்பொழுது ஐஏஎஸ் இருக்கிறது, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர், இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், இதற்கெல்லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு எழுதுகிறார்கள், தகுதி தேர்வு இருக்கிறது, ஐஏஎஸ் என்கிற தகுதி தேர்வு இருக்கிறது, பிறகு ஐபிஎஸ் என்கிற தகுதி தேர்வு இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் விளக்கி பேசினோம். ஆனால் நீட்டுக்கு மட்டும் ஒரு தகுதி தேர்வு வைத்தால் என்ன, தரமான மாணவர்களை, ஏனால் மருத்துவம் என்பது உயிர் காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை, அதனால் மருத்துவ படிப்பு படிக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்கும் ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தகுதி தேர்வு தேவை என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே சொன்னோம். அது மட்டுமல்ல, நீட் வருவதற்கு முன்பாக ஹியூமன் ஃபிசியாலஜி, அனட்டமி, பயோகெமிஸ்ட்ரி ஆக இந்த தேர்வு எழுதக்கூடிய 50% கூட தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் நீட்டு தேர்வு வந்தது பிறகு 80% அவர்கள் இப்போது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, நீட்டு தேர்வு வருவதனால் இதில் யாருக்கு லாபம், நீட்டு தேர்வு வருவதனால் அது கேபிடேஷன் ஃபீ, ஏழைகள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கேபிடேஷன் ஃபீ இல்லாமலே படிக்கலாம். ஆனால் லாபம் யாருக்குன்னா மருத்துவக் கல்லூரியில் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் தான் அது லாபமாக இருக்கும் என்று நாங்கள் எடுத்து வைத்தோம். அதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, எங்களை பேசுவதற்கே முயற்சிக்கவில்லை. நிதியமைச்சர் குறுக்கீடு பற்றி பேசினார், நீர்வளத்துறை அமைச்சரும் அது பற்றி எதிராக குறுக்கீடு பற்றி குறுக்கிட்டு பேசினார்கள். ஆக நாங்கள் தமிழக மாணவர்களின் நலன் கருதி நிச்சயமாக ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும், சாதாரண வீட்டு குப்பன் வீட்டு பிள்ளையும் சுப்பன் வீட்டு பிள்ளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்தவித பணம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த நீட் தேர்வை எழுதி அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்த்து, முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம். இல்லை, அவங்க அதை பற்றியே சொல்லலை, மொத்தமே நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே கடந்த அதிமுக அரசாங்கம், நமது ஏற்கனவே நம்ம பாரதிய ஜனதா மத்தியில் இருக்க பாரதிய அரசாங்கத்தோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசி ஏற்கனவே கிராமப்புற பள்ளிகளத்தில் உள்ளவங்களுக்கு 7.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் மொத்தம் கடந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வினால் 934 பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறாங்க. ஆக இது வந்து நீட் தேர்வின் மூலமாக கிராமப்புற பள்ளி அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளும் கிராமப்புறத்தில் உள்ள பிள்ளைகளும் அது நல்ல நமக்கு அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்பது தெரியும். நிச்சயமா அதை பத்தி விளக்கும் நாங்க, அதாவது அதாவது வந்து எங்களுடைய கட்சி வந்து உயர்தர மேல்மட்ட உயர்ந்த சேர்ந்தவர்களுக்காக போட்டு நடத்தக்கூடிய கட்சி அல்ல. சாதாரண குடும்பத்தில் உள்ள விவசாய குடும்பத்தில் உள்ளவங்களும் படிக்கணும், எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த நீட் தேர்வு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் தவறு இல்லை, அதை தான் நீங்க இல்லை, நீங்களே சரியாக புரிஞ்சுக்கிடலாது. அதான் எப்படின்னா நீட்டில் எழுதி
பாஸ் பண்ணியாச்சுன்னாக்கி இப்போ வந்து நாமக்கல்ல ஒரு பையன் அன்னைக்கு சில்வார்பட்டியில் ஒரு பையன் வந்துருக்கிறான் இன்னைக்கு அவன் வந்து எவ்வளோ மார்க் வாங்கிறான் 720 மார்க்கு 664 மார்க் வாங்கியிருக்கிறான் சில்வார்பட்டியில் பையன் இன்றைக்கி அவன் வந்து இன்றைக்கி நீட்டில் எம்பிபிஎஸ் படிக்க போகிறான் அப்புறம் நாமக்கல் ஒரு பையன் ஸ்ரீஜன் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 720-710 மார்க் வாங்கி இன்றைக்கி படிக்க போகிறான் சாதாரண குடும்பத்து கீழ் மட்டத்தில் உள்ளவன் ஆடு மேய்க்கிற தொழிலாளி ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலாளி கூலி தொழிலாளி பையன் வந்து இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்க போகிறான் இது நான் சொல்கிறது சரியா அல்லது அவங்க சொல்கிறது சரியாங்கிறத நீங்கள் சொல்லணும் சட்டமன்ற குழு தலைவருடைய அனுமதியோடு ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன் நீட் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு ஆளுகின்ற கட்சியும் சரி ஒரு சில அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க சமூக நீதிங்கிறது இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டினால அதில் இருக்கக்கூடிய பயன் பெறக்கூடிய மாணவர்கள் எந்த விதத்திலேயும் நீட்டினால் பாதிக்கப்படவில்லை எத்தனை சதவிகிதம் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு இருக்கோ மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு இருக்கோ எஸ்சி எஸ்டிக்கு இருக்கோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட காமன் கேட்டகரியிலேருந்து வரல அப்போ எங்கேருந்து சமூக நீதி பாதிக்குது சமூக நீதியில் எந்த இடஒதுக்கீடு இருக்கோ அந்தந்த பிரிவை சார்ந்த மாணவர்கள் தான் அதில் அனுமதிக்கப்படுகிறார்கள் சமூக நீதிக்கு எதிர் நீட்டுன்னு சொல்றதே ஒரு உண்மைக்கு பொருத்தமில்லாத ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது விஷயம் ஏழை அடித்தட்டு மாணவர்களும் நீட் பயிற்சி பெற்று அவர்கள் அதற்கு தயாரானாதான் அந்த எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ண முடியும் அதனால ஏழை மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த இடத்துல நீட்ல வாய்ப்பு இல்லைங்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கடந்த 10 வருடங்களாக அரசு பள்ளி மாணவர்கள் 1% குறைவானவர்கள் தான் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலைமையை இப்போது முற்றிலுமாக மாற்றி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்று நீட்டின் வாயிலாக இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக மருத்துவ கல்விக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது நீட் கோச்சிங் சென்டர் வாயிலா லட்சக்கணக்கில் செலவு பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் நீட்டுனால மட்டும் இல்லை ஐஐடியில் நுழையினாலும் இன்னும் ஆல் இண்டியா எக்ஸாமில் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறோனாலும் அவர்கள் சாதாரணமாக நம்ம டிகிரி படித்ததுக்கு பின்பாக சிறப்பு பயிற்சியும் கவனமும் எடுத்துக்கொண்டால்தான் எந்த பயிற்சியிலேயும் தேர்வு பெற முடியும் நீட்டுக்கும் அதே தான் அடிப்படை ஆக அரசு பள்ளி மாணவர்களும் நீட்டின் வாயிலாக அதிகமாக அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தனியார் மருத்துவ கல்லூரிகளுடைய கட்டணத்தை பற்றி இந்த நீட்டுக்கு எதிரான கருத்துக்கள்ல பேசுறதே இல்லை ஏன் தனியார் மருத்துவ கல்லூரிகள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு கட்டணத்தை நிர்ணயித்துக் கொண்டிருந்ததை இந்த நீட் தேர்வு மாற்றியிருக்கிறது குறிப்பிட்ட கட்டணம் தான் வாங்கணும்னு சொன்னதால இன்று தகுதி வாய்ந்த மாணவர்கள் குறைவான கட்டணத்தை செலுத்தியும் நல்ல கல்லூரிகளில் படிக்கக்கூடிய சூழலை நீட் கொண்டு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் 13 வருட காலம் தமிழகத்தில் பாடத்திட்டம் மாற்றாமல் இருந்ததால் 2016-17 நம்முடைய தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க